ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சா 300 ரூபாய் பெட்ரோல்கே போயிடுது. சில பேர் ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணா. ஒரு டைம் வீட்டுக்கு போயிடலாம் தோணும், ஆனா திடீர்னு ஒரு டைம் கஷ்டமா யோசிக்கிறோம். வீட்டுல அம்மா காசு கொடுக்கணும், சோ அதுக்கோசம் ஓட்டின் இருக்கோம். ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் நிறைய, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஃபுட் டெலிவரி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த டெலிவரி பார்ட்னர், டேரெக்டாக கஸ்டமரை போய் ரீச் பண்ணுறீங்க, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி ஆப்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 30,000 35,000 வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு வந்து இந்த ஜாப் க்ரைட்டீரியாவுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஜாப் வந்து நார்மல் மிடில் கிளாஸோ இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ லோயர் மிடில் கிளாஸோ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஜாப் வந்து லைஃப் லாங்காக கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா, இந்த ஜாப் வந்து செட் ஆகுமா ஆகாதா, அதாவது டெலிவரி பாய் அப்படிங்கிற வேலை வந்து நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டெலிவரி அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதோட ப்ராசஸ் என்னென்னா, கஸ்டமர் வந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணுவாங்க, டெலிவரி பாய்ஸ் வந்து அதை ஹோட்டல்லேருந்து பிக் பண்ணி கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணோம். இதுதான் இதோட சிம்பிள் ப்ராசஸ்ஸு. இந்த ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா தேவை அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பைக்கு, ஆர்சி புக்கு, லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஜாபுக்கு தேவையானது. இப்போது ஃபஸ்ட்டு இதில் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது இந்த ஜாப்பில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு டிகிரி ஹோல்டரோ இல்லை ஏதோ ஒன்று மினிமமாக ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு ஜாபுமே இப்போ நீங்கள் தேடி கிடைக்கல, ரொம்ப நாளாக சும்மாவே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 10 to 15,000 நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அந்த ஒரு 3-4 மந்த்ஸ் உங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மணி ஃப்ளோ. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் பண்ணும்போது உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்து ஜாஸ்தி மணி வரும். நிறைய பேர் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் கையில் வந்து வீக்லி நிறைய அமௌண்ட் சேரும், ஸோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்புறம் கம்பெனிக்கு பே பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ்ஸ். ஒரு ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒரு மாதிரி இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஒரு ஒரு கம்பெனி மந்த்லி கொடுப்பாங்க, ஒரு ஒரு கம்பெனி வீக்லி இவ்வளோ நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இன்சென்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் ஒரு 10,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த இன்சென்டிவ்ஸ் வரைக்கும் ஒரு 10,000 5,000 அந்த மாதிரி நீங்கள் அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஜாபுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா வீக்லி 7 டேஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அட்டண்டன்ஸ் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸில் அதுக்கும் சேர்த்து போனஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு மணி ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான் நீங்கள் வந்து ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க, உங்களால் யார்கிட்டையுமே பேச முடியல, நான் இது அதிகமாக வந்து வெளியிலலாம் போனதில்லை அப்படி இருக்கிற ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் டெலிவரி பாய் ஜாப்பில் செய்யும்போது நிறைய பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் மீட் பண்ணுவீங்க, நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதால நிறைய பேர் மீட் பண்ணுவீங்க, அங்கே நிறைய விதமான பீப்புள்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் செய்கிறது மூலமாக நீங்கள் எக்ஸ்ட்ராவர்ட்டாக மாறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். நான் இதை சொன்ன அப்புறம் இந்த ஜாப்புக்கு போகலாமா வேணாமான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் இஷ்யூ. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இன்சென்டிவ்ஸ் வந்து ரெகுலராக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன தான் கரெக்டாக ஜாப்புக்கு ரெகுலராக போனால் கூட ஒரு சில வீக்ஸுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த இன்சென்டிவ்ஸ் வர்றதுக்கு நிறையவே ப்ராப்ளம் ஆகுது. டார்கெட் அச்சீவ் பண்ண அப்புறம் கூட உங்களுக்கு வராது. நீங்கள் அதை போய்ட்டு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்னு நினச்சா கூட உங்களுக்கு கஸ்டமர் கேரை ரீச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா உங்களை வந்து டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி உங்கள் இஷ்யூ கேட்டு சால்வ் பண்ணுறதுலாம் நிறைய கம்பெனி நடக்கிறதே இல்லை. இதில் செகண்ட் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸால் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நீங்களே நிறைய ஆன்லைனில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ் வந்து கஸ்டமர் வந்து அடிச்சிட்டாங்க, இல்லை கஸ்டமர் வந்து இவங்களும் அடிச்சிட்டாங்க, நிறைய இஷ்யூஸ் வந்து மந்த் மந்த் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை வந்து மதிக்கவே மாட்டாங்க, ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி ஒரு நாயை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறைய டெலிவரி பாய்ஸுமே அதை வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய வீடியோஸ்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். எந்த வேலையும் கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த வேலைக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணும்போது நமக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டு வேறு ஒரு கம்பெனியில் போய்ட்டு உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க, இந்த ஜாப் எந்த வேலையும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 1 இயரோ 2 இயரோ நீங்கள் வந்து கண்டினியூவாக இந்த ஜாப் செய்கிறீங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷனில் நான் ஒர்க் பண்ணேன், அந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணேன்னு போயிட்டு நம்ம இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வெளியே சொல்ல முடியாது. அதை வந்து அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஸ்பெண்ட் பண்ணலாமா வேணாமன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெல்த் இஷ்யூஸ். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நீங்கள் வந்து காலையில் 7 மணிக்கு லாகின் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா 9 மணி சாப்பாடு சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு 11 மணிக்கு ஆகிடும். திருப்பி மதியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஆகிடும். நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நைட் 12-1 மணி கூட ஆகலாம். நிறைய வந்து சாப்பிடாமல் இருந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30s குள்ளேயே வந்து பைல்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்லாம் வரது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஊரோட சூரிய வெளிச்சத்தால் நிறைய ஹீட் இஷ்யூஸ் அதெல்லாம் நடக்குது. ஸோ வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நிறைய வரதுக்கான சான்ஸ் இருக்குது.
நீங்கள் காலையிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதால உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி நிறைய நேரம் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதால உங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா முதுகு வலி இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செய்கிற போது உங்களுக்கு தெரியாது, ஒரு இதை ரெகுலராக 1 இயர் 2 இயர் செஞ்சு முடிச்ச அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அதோட பின்விலைகள் என்னன்றதை, நீங்கள் அப்புறமா தான் அனுபவிப்பீங்க. ஸோ அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமும் யோசிச்சுங்க. ஸோ இதில் ஃபைனல் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ், நிறைய வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பைக்கில் ட்ராவல் பண்ணுறதால பைக்னாலே உங்களுக்கே தெரியும் நிறைய அட்வென்ச்சரஸாக இருக்கும், ரோடும் சரியில்லை நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதால நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை ப்ரோ நான் பைக்கில் நல்லா ஓட்டுவேன், எனக்கு வந்து பைக்கிலலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நம்ம கரெக்டாக ஓட்டுவோம், ஆனால் எதிரில் வரவங்க கரெக்டாக வருவாங்களான்னு தெரியாது. நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நிறைய அந்த மாதிரியான வந்து நம்ம மேலே அடிச்சுட்டு நம்ம மேலே தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் நம்ம டெலிவரி பாயின் தெரிஞ்சால் நம்ம மேலேயே அந்த தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவுமே மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, பைக் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்குறதே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் பைக் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்டோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட அதை வச்சு உங்களால் ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணும்போது ஒரு வண்டியை வச்சு ஜாயின் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறமா ஓட்டும்போது இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி அந்த மாதிரி புக்கே இல்லாத வண்டியெலாம் கூட நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் ஓட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுவே நமக்கு வந்து ஆபத்தாக வந்து முடியுது. இப்போ ஏன் நான் ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், டெலிவரி பாயாக. அவர் வந்து ஒரு 6 to 7 months வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து ஆர்டர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தப்பு வந்து அவர் மேலே கிடையாது, ஒரு பர்சன் வந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அவர் மேலே இடிச்சிட்டாரு. ஸோ இடிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் இப்போ விரலுக்கு போகிற எலும்பு வந்து 3 எலும்பு உடஞ்சி போச்சு. அவர் எடுத்துன்னு போன பைக் வந்து இன்சூரன்ஸ் கிடையாது, அவர் கொடுத்த பைக் வேறு அந்த கம்பெனியில், ஆனால் அவர் எடுத்துன்னு போன அன்றைக்கி எடுத்துன்னு போன பைக் வேறு, அந்த பைக்கை வச்சு இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன ப்ரோ இப்போ வந்து ஸ்விக்கியில் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸ்விக்கி இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு க்ரைட்டீரியாக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சிலருக்கு வந்து அது வந்து கிளைம் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே மேஜரான ஆக்சிடென்ட் ஆயிருந்தால் தான் அது வந்து கிளைம் ஆகும். ஆனால் இப்போது அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க கேட்டபோது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் என்ன செலவாகுதோ பாருங்கள், அதை வந்து நாங்கள் கிளைம் பண்ணி தரோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ கிளைம் ஆகும் என்னன்றது நமக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000-80,000 மேலே அவருக்கு நிறைய செலவாகிருக்கு, இன்னுமே செலவு ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் வந்து ஸ்விக்கிலேருந்து நமக்கு வந்து தருவாங்க, மற்றபடி மொத்த அமௌண்ட்டும் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ என்ன தான் ஸ்விக்கி வந்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணி மொத்த அமௌண்ட்டுமே கொடுத்துட்டாலுமே அது ஒன்லி ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும்தான். இப்போது நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு அவரால் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது, ஏன்னா எலும்பு உறைஞ்சிருக்கிறதால. அந்த 1 இயருக்கு தேவையான காசு வந்து ஸ்விக்கி கொடுக்க போகிறதில்ல. அந்த இது வரைக்கும் அவர் 6 months 7 months ஒர்க் பண்ண காசு எல்லாமே நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு அவர் செலவு பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து நீங்கள் காசு சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து காசு எப்படி செலவாகணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு இல்லாமல் பைக் இஷ்யூஸ் நிறைய வரும், உங்களுக்கு அதெல்லாம் நிறைய செலவு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கிறதால இந்த வேலையை வந்து கண்டினியூவாக பண்ணலாமா வேணாமன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து 1 இயர் 2 இயர்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஆனால் எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். அது எல்லா ப்ராப்ளமும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை ஜாயின் பண்ணலாம். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேறு எதனா நல்ல கம்பெனியாக பார்த்து போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த மாதிரி கம்பெனியில் வந்து ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ்னால் இருந்தால் அந்த கம்பெனியே வந்து அந்த இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியிலே ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான விஷயம். ஃபைனலாக நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையனுக்கு இந்த டெலிவரி பாய் ஜாப் வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா நாங்கள் சொன்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டராக வேறு எதனா ஒரு நான் ப்ரைவேட் கம்பெனியில் இல்லை வேறு எதாவது ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் போய்ட்டு ஜாபில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே பெட்டரு. நீங்கள் வந்து இந்த டெலிவரி பாய் வேலையை வந்து ஃபுல் டைமாக செய்கிறத விட பார்ட் டைமில் உங்களுக்கு எப்போல்லாம் காசு தேவையோ அப்போ வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இதை நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்னு செய்யும்போது உங்களுக்கு எனர்ஜியும் வேஸ்ட்டு டைமும் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் பெட்டராக வேறு எதனா வேலை பார்க்குறது நல்லது. ஓகே, நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாராவது இந்த மாதிரி டெலிவரி பாய் வேலையை கண்டினியூஸ் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு டேக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய். ஏண்டா என்ன டைம்டா வர, உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன், 1 மணிக்கு வர சொன்னேன், 3 மணிக்கு வர? சார் வர வழியில் டிராஃபிக் வந்தது அதான் சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆர்டர் கேன்சல் பண்ணுறா. சார் ஆர்டர் எப்படி சார் கேன்சல் பண்ண முடியும், அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வரேன் சார் பெட்ரோல் போட்டுட்டு, எப்படி சார் கேன்சல் பண்ணுறது? நீ என்னடா என்ன கேள்வி கேட்டுருக்க, என்ன மாதிரி நான் சோறு சாப்பிடணும்? கேள்வி கேக்குது.